ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கனா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு அணி வந்து பலவீனமாக இருக்கும்போது இளம் வீரர்களோட வருகை அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பலத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்க ஒரு வீரர் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இலங்கை அணியில் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரரான 19 வயது நிரம்பிய துனித் வெள்ளலாயக்கேவோட ஆட்டம் மெய் சிறக்க வச்சதுன்னே சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரை பொறுத்த வரைக்கும் சரித் அசலங்க எந்த அளவுக்கு எஃபெக்டை போட்டாரோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் எஃபெக்டுக்கு வந்து துனித் அவர்கள் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. யார் இந்த துனித், அணிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கால நட்சத்திரமா விளங்குவாரான்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் சங்கக்காரா, அது ஜெயவர்தனா, அதைத் தொடர்ந்து முரளிதரன், சமுத்திரா வாஸ் போன்ற மிக தலை சிறந்த வீரர்களுடைய வருகைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அணி மிகப்பெரிய ஒரு பலவீனமாக அடைய தொடங்குச்சு. குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, 2016 அப்புறமா இலங்கை மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை அடைய ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையில் வந்து குவாலிஃபயர் ஆகக்கூடிய ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமை இலங்கை அணிக்கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியும். அடுத்ததாக இப்போ அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய உலகக்கோப்பைக்கு வந்து நேரடி தகுதிக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இளம் வீரர்களோட வருகை அவங்க சிறப்பாக ஆடுறது வந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். துனித் வெள்ளலாயக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 19 வயசு நிரம்பிய ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் கூட. இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ அணிக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பலமாக இருந்திருக்குனாக்கா, அவருடைய ஆட்டம் சரித் அசலங்காக்கு வெற்றியை தேடி கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக இருந்திருக்குன்னு சொல்ல முடியும். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடின விதம் இளம் வீரராக இல்லாமல் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வீரர் எந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரோ அந்த அளவுக்கான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரா கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஆல்ரவுண்டராக சூப்பராக விளங்கினவர், U19 முதல் செஞ்சுரி அடித்த இலங்கை வீரர். அது மட்டும் இல்லாமல் அதிகமான விக்கெட்டுகளும் எடுத்து அங்கே அசத்திருப்பார் U19. அதே ஒரு எஃபெக்டோட இப்போ உள்ள வந்து 19 வயசு நிரம்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், மிகப்பெரிய ஒரு அணி ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சில் ரஷித் கான் ஒரு பக்கம் சூப்பரான பந்து வீச்சு, சூப்பரான விக்கெட்டுகளை எடுக்கிறாரு. ஒரு பக்கம் கேப்டன் சனங்காவோட விக்கெட், வனித்து அசரங்காவோட விக்கெட்டுக்கு பிறகு சரித் அசலங்கா மட்டும் தனித்து போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து துனித் அவர்கள் உள்ள நுழைஞ்சு தேவைப்படக்கூடிய நேரங்களில் மிக சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாம் சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரித் அசலங்காவுக்கு அன்னைக்கு அடிபட்டிருந்ததுனால கண்டிப்பாக வந்து ஒரு வீரர் வந்து எதிரில் விளையாடணும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனித்து அசரங்காவும் இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா துனித் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார்னே சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா கடைசி வரைக்கும் இந்த போட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 49வது ஓவரில் நெய்போர் ஓவரை மிக சிறப்பாக பயன்படுத்தியிருப்பார். அந்த ஓவர்களில் அவர் அடித்த ரன்கள் அடுத்த ஓவரில் ரொம்ப கம்மியான ரன்களை வந்து கம்மிப்படுத்துறதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து வந்து கடைசி ஓவரில் மிக சிறப்பாக வந்து சிங்கிள் அடித்து கொடுத்து அசலங்காக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அசலங்கா ஒரு சூப்பரான சிக்ஸோட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஸ்ரீலங்கன் டீம் குவிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. இவர் ஆன விதம் இதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்களில் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இளம் வீரர்களால் இருக்குன்றத காமிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த உலகக்கோப்பை இப்போ T20 ஆகட்டும், அடுத்ததாக இப்போ நடக்க போகிற 50 ஓவர் உலகக்கோப்பையும் பிறகு இலங்கை அணி மிகப்பெரிய ஒரு பலமடைந்த ஒரு அணியாக மாறத்துக்கான வாய்ப்புகளை இப்போ ஒவ்வொரு வீரர்களும் தேடிட்டு வராங்க. மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. துனித்தோட இந்த ஆட்டம் நம்பிக்கை விதையாக வந்து இலங்கை அணிக்கு இருக்குன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் 19 வயது நிறைந்த துனித்தோட ஆட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு போட்டியில் அவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவர் ஆடின விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.